எல்லோருக்கும் வணக்கம். நான் எந்த கட்சியும் சேர்ந்தவள் அல்ல, ஆனா சமூகத்தின் பேரில் மிகவும் அக்கறை கொண்டவள் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2015 டிசம்பர் நேரத்தில் சென்னையில் வந்த வெள்ளம், அந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சோம். ஆனா எல்லா இடத்துக்கும் எங்களாலேயே போக முடியாது, போகக்கூடிய சூழல் இல்லை. எங்களால என்ன கொடுக்க முடியுமோ பணம் திரட்ட முடிந்தது, சாப்பாடு பொட்டலங்கள் திரட்ட முடிந்தது, என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் திரட்ட முடிந்தது. ஆனா எங்க எங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து 2 நாட்கள் 5 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த மக்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த உதவியை கொண்டு சேர்த்ததில் எத்தனையோ தோழர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு விதமான மாறுதலுக்கும் இல்லை கட்டளைகளுக்கும் நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, அந்த எதிர்ப்பை பதிவு செய்வதோ நம்மளுடைய உரிமை. இந்த தோழர்கள் வேலை செய்ததை பார்த்து அவ்வளவு வியந்து போயிருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக நான் தொடர்ந்து பணியாற்றிய சேர்ந்து பணியாற்றிய செல்வா, தீபா இவர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் மிகவும் நெருக்கமான தோழர்கள். அவர்களுடைய பணியை நான் ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கிறேன். சூர்யா நகரில் செல்வா செய்த பணிகள் எல்லாம் நேரில் போய் பார்த்திருக்கிறேன். அங்கிருந்து மக்களை அப்புறப்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் போடுறதுக்கு துணிந்த போது அதை எல்லாத்தையும் துணிந்து நிறுத்தி அவர்களுடைய இடத்தை திருப்பி அவர்களுக்கே தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம டிஒய்எஃப்ஐ தோழர்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அந்த மக்களையும் போய் நான் சந்திச்சேன். மிகவும் அதிர்ச்சி அடைந்த ஒரு தருணம், மிகவும் ஆத்திரமடைந்த ஒரு தருணம். இவர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டது, தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கேட்ட ஒரு தருணம். எங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தேவை இருக்கு. அதற்கு நாம நம்புகிற, பிரத்யட்சமா நாம நம்புகிறது காவல்துறையை மட்டும்தான். நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடி போகிறது அவங்க கிட்டதான். ஆனா இந்த மாதிரியான தாக்குதல் அவர்கள் மேல நடந்தது வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிற ஒரு விஷயமாக இருந்தது. எதனால் இப்படி பொதுமக்களினுடைய போராட்டத்தை, பொதுமக்களினுடைய பிரச்சனையை எடுத்து சொல்வதற்காக, எதிர்ப்பை காட்டுவதற்காக வந்தவர்கள் மட்டும்தானே இந்த தோழர்கள். அதை கலைத்து விடுங்கள். எப்படி கலைப்பது என்று தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் அவர்களை அடிப்பது, எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் கூறாமல் தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்திவிட்டது. இந்த அவநம்பிக்கை உங்கள் மேல் வரவழிக்க நீங்கள் செய்யக்கூடிய கூடாத ஒரு செயல் அது. ஏன்னா எப்படி இருப்பார்கள், காவல்துறை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்தவர்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்லும் போது, இல்லையே நம்மளை காப்பாற்றுறதுக்காக தானே இருக்காங்கன்னு தான் பொதுமக்கள் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒருத்தி. இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கும்போது அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறீர்கள், எங்களுக்கு பயமாகவும் இருக்கிறது. அப்போ பொதுமக்களுடைய பிரச்சனையை பத்தி நம்ம பேசினா நம்மளுக்கும் இதே கதி வருமா
அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்ப நாங்க எதை பத்தியும் பேசக்கூடாதா, எதிர்கேள்வி கேட்க கூடாதா? எதிர்கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்பதற்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். முதலாவதாக என்னுடைய எதிர்ப்பை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தாக்குதல் நடத்தி இருக்கிற காவல்துறையினருக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன வேணும்னாலும் செய்யலாம், எந்த மாதிரியான முடிவுகள் வேணும்னாலும் எடுக்கலாம், இதை எல்லாத்தையும் பொதுமக்கள் தாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு போக்கு சரியான போக்கு இல்லை. இதை எல்லாத்தையும் எல்லாரும் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா அது ஒரு அமைதியான முறையில் நடந்து கொண்டது இருக்கிறது. யாருமே வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனா நாங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் இருக்காங்க. ஒரு பக்கம் எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு மிக மிக பெரிய பண முதலீடுகள் கையில நீங்க எவ்வளவு பணத்தை தோண்டி எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு அடி விழலையே அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? யார அடிக்கிறீங்க? மக்களுடைய உரிமைகளை கேட்கிற ஆட்களை அடிக்கிறது, எந்த விதத்தில் நியாயம்? நாம எப்பவுமே எளிமையான மக்களோட தான் இருப்போம். எளிமையான மக்களுக்கு எப்பவுமே கஷ்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக எளிமையான மக்களை காவு கொடுப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமான ஒரு செயல் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? செங்கொடி இயக்கத்தை விடுங்க, அவங்க ஒருத்தங்க தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய கடைசி ஆயுதமாக இருக்கிறார்கள். அவங்களதான் நம்மளால திரும்பி பார்க்க முடியுது. நீங்களாவது தொடர்களை ஏதாவது செய்யுங்க, எதையாவது கேளுங்க, எதையாவது கேள்விக்கு உட்படுத்துங்க அப்படின்னு கேட்க முடியுது. பொதுமக்களாகிய நாம என்ன செய்ய முடியுது? நம்மளால நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. ஆனா செங்கொடி இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் நாம வாழ வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் இப்போ பத்திரிகை நண்பர்களாகட்டும் ஊடக நண்பர்களாகட்டும் எப்படி கொதிச்சு எழுந்துட்டாங்க பாருங்க. ஏன்னா இவர்களுடைய போராட்டத்தில் இருந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பதினால் அதனை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி. உண்மையோடு இருந்தா எப்போ தைரியமா இருக்கலாம். தைரியமா இருந்த தோழர்களே, உங்களோட நாங்கள் இருக்கிறோம். நீங்க சொன்னது மிகச்சரி. நம்மளுடைய போராட்டத்தின் மேல் ஒரு வெளிச்சம் கொண்டு வந்து பாய்ச்சியது இந்த சம்பவம். இந்த சம்பவத்தினால் திரும்பவும் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதை அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒன்றாக உங்களோடு நடக்கிறதுக்கு நான் இருக்கேன். என்னை போல் எத்தனையோ பேர் பொதுமக்கள் எல்லா வாழ்க்கை வழியிலிருந்தும் உங்களோடு நாங்கள் இருக்கோம். அதை இங்கே பதிவு செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். நன்றி.